பவானி வெர்சஸ் முத்துப்பாண்டி. ஸ்ட்ரென்த்து ஸ்ட்ரென்த் அப்படின்னு பார்க்கும்போது முத்துப்பாண்டிக்கு வேலுவை தூக்கி எறிகிற அளவு ஸ்ட்ரென்த் இருக்கும். என்னதான் முத்துப்பாண்டிக்கு ஒரு ஆளை தூக்கி எறிகிற அளவு ஸ்ட்ரென்த் இருந்தாலும் அதை விட பவானிக்கு தான் பல மடங்கு ஸ்ட்ரென்த் அதிகம். அவரோட கையை ஒரு இரும்பு ராடு மாதிரி, பவானியோட ஸ்ட்ரென்த்து ஒரு சிவரை உடைக்கிற அளவும் மாட்டுக்கறியை கிழிச்சிட்டு போகிற அளவும் இருக்கும். ஸோ இது ரெண்டுத்தையும் வச்சு கம்பேர் பண்ணி பார்க்குறப்ப ஸ்ட்ரென்த்தை பொறுத்த வரைக்கும் பவானி தான். ஸ்பீடு ஸ்பீடு அப்படின்னு பார்க்கும்போது பவானிக்கு ஸ்பீடு காட்டுற மாதிரி சீன்ஸ் இருக்காது, ஆனால் முத்துப்பாண்டிக்கு இந்த ஒரு சீனில் காட்டியிருப்பாங்க. அவராக ஓடலனாலும் பட் ஓடுற மாதிரியா சீன் இருக்குல்ல. ஸோ ஸ்பீடை பொறுத்த வரைக்கும் முத்துப்பாண்டிக்கு தான் அதிகம். ஸ்கில்லு ஸ்கில் அப்படின்னு பார்க்கும்போது ரெண்டு பேருமே ஈக்குவல் தான், ரெண்டு பேருக்குமே எது டிஃப்ரென்ஸ் கண்டுபிடிச்சிட முடியாது. இவரும் கத்தி யூஸ் பண்ணுவார், அவரும் கத்தி யூஸ் பண்ணுவார், நல்லாவே ஃபைட் பண்ணுவாங்க ரெண்டு பேருமே. ஸோ ஸ்கில்ஸை பொறுத்த வரைக்கும் ரெண்டு பேருமே ஈக்குவல் தான். ஐக்யூ ஐக்கியூ அப்படின்னு பார்க்கும்போது முத்துப்பாண்டியோட ஐக்கியை விட பவானியோட ஐக்கியூ தான் அதிகம். ஏன்னா பவானி அவரோட கைக்குள்ள ஒரு சிறுவர் சிறுசித்த பள்ளியை வச்சிருப்பாரு, அதுவும் பவானி யாருன்னே தெரியாம மெயின்டைன் பண்ணிட்டு இருப்பாரு. அப்படி பண்றது ஒண்ணும் அவ்வளோ ஈஸி இல்ல. அது மட்டும் இல்லாம ஒரு சில இடங்கள்ல அவருக்கு இன்னமும் ஐக்கியூ காட்டியிருப்பாங்க. ஸோ ஐக்கியை பொறுத்த வரைக்கும் பவானிக்கு தான் அதிகம். டியூரபிலிட்டி டியூரபிலிட்டி அப்படின்னு பார்க்கும்போது ஆல்மோஸ்ட் ரெண்டு பேருமே ஈக்குவல் தான். பவானியும் கிளைமேக்ஸ்ல அடி வாங்கியிருப்பாரு, முத்துப்பாண்டியும் கிளைமேக்ஸ்ல அடி வாங்கியிருப்பாரு. ஸோ டியூரபிலிட்டியை பொறுத்த வரைக்கும் ரெண்டு பேருமே ஈக்குவல் தான் வரும். ஃபைட்டிங் ஸ்பீடு ஃபைட்டிங் ஸ்பீடு அப்படின்னு பார்க்கும்போது முத்துப்பாண்டிக்கு காட்டியிருக்கிறத விட பவானிக்கு தாங்க அதிகம். ஸோ ஃபைட்டிங் ஸ்பீடை பொறுத்த வரைக்கும் பவானி தான். அண்ட் ஃபைனலாக வீக்னஸ் அப்படின்னு பார்க்கும்போது முத்துப்பாண்டிக்கு அவரோட தனலட்சுமி. பவானிக்கு வீக்னஸ் கிடையாது. சோ இவங்க ரெண்டு பேர்ல பவர்ஃபுல்லான கேரக்டர் பவானி தான். என்னோட ஃபேவரட் கேரக்டர் அன்றும் இன்றும் என்றும் முத்துப்பாண்டி மட்டும்தான். ஸோ இவங்க ரெண்டு பேர்ல உங்களோட ஃபேவரட் யாருன்னு மறக்காம கமெண்ட்ல சொல்லுங்க. ஸோ அவ்வளோதான் கைஸ் இந்த வீடியோ. இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கன் ஆல்ல போட்டுக்கோங்க. பை கைஸ். Yeah.